என்னடா அது மஞ்சள் கலர் ரவுண்டா இருக்கு, என்னடா அது ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி பார்த்தது இல்லையே, டேய் ஜிஎஸ்டி எப்பறா தரைக்குள்ள போயிட்டு இருக்க, தரைக்குள்ள போயிட்டு எப்பறா எனிமே சுடுறன்னு கேப்பீங்க. சோ அதுக்கு அடுத்து பாருங்க, எனிமேலாம் பார்த்தா இந்த ஜோன்ல பார்த்தா மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சோ நான் பார்த்தா வெளிய நின்னு அசால்ட்டா சிரிச்சிட்டு இருக்கேன். இந்த ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சு காசு அப்படினா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், நான் ஜிஎஸ்டி பேசுறேன். இப்ப பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக் போய் பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்த்தா அந்த அட்டகாசமான ட்ரிக் தான் நாம பார்க்க போறோம். சோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பத்தி நான் வீடியோ போட்டுர்க்கேன். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. சோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தொடர்ந்து நீங்க பார்க்க ஆசை அப்படினா லைக் கொடுத்தா தான் நான் பண்ண முடியும். அதனால சொல்றேன். ஓகே கைஸ், ட்ரெய்னிங் கிரவுண்ட் போட்டு பார்த்தா இந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு பார்த்தா வந்துருங்க. சோ இந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துல பார்த்தா இந்த பெரிய பால் இருக்கும். இந்த பாலுக்கு மேல டக்குனு பார்த்தா ஏர் நில்லுங்க கைஸ், ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரிக் நீங்க பண்றீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அந்த பால் பார்த்தா ஒழுங்கா பார்த்தா நிக்காது. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி நின்னோனே ஓடிட்டே இருக்கும்போது டக்குனு பார்த்தா மினிமைஸ் பண்ணுங்க. சோ மினிமைஸ் பண்ணிட்டு டக்குன் பார்த்தா வந்து உள்ளக்க வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்தை விட்டு நீங்க வெளிய வந்துருவீங்க. அந்த ஸ்டேடியத்துக்குள்ள தான் பார்த்தா வந்து இந்த yellow color mark பார்த்தா வந்து கீழ தெரியும். நம்ம அந்த ஸ்டேடியத்தை விட்டு இந்த ட்ரிக்க பண்ணி வெளிய வந்தனாலே அந்த yellow mark பார்த்தா வந்து இந்த இடத்துல எல்லாம் தெரியுது. bro எனக்கு டவுட், bro இந்த ட்ரிக்க பண்ணா இந்த மஞ்சள் கலர் ரவுண்ட் வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா bro ன்னு நிறைய பேர் கேப்பீங்க. சோ உங்க ஃப்ரெண்டுக்குமே பார்த்தா வந்து இந்த மஞ்சள் கலர் ரவுண்ட் பார்த்தா தெரியும். சோ ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரெண்ட் இந்த yellow color ரவுண்ட பார்க்கறானா, உங்கள மட்டும் ஒரு புதுசா பாப்பா, டேய் மாப்ள எனக்கு தெரியாம இந்த புதுசா டாப் அப் பண்ணியா, என்னடா உன்னை சுத்தி பார்த்தா வந்து yellow color ரவுண்ட் தெரியும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேப்பேன். அதனால மறக்காம பார்த்தா இந்த ட்ரிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லனா உங்க ஃப்ரெண்டுக்கு இல்லனா உங்க சிஸ்டருக்கு இல்ல பிரதருக்கு உங்களோட கிரஷ் இம்ப்ரஸ் பண்ண வைக்கிறதுக்கு, இல்ல உங்க லவ்வர் இம்ப்ரஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்ட் கிஃப்ட் பண்ண தான் சூப்பரா இருக்கும். ஃபாஸ்ட் ஆர்ட் னு ஒருத்தவங்க எனி டிராயிங் பார்த்தா வந்து சம்மர் ஆஃபர் மூலமா 300 ரூபீஸ்க்கு பார்த்தா வந்து வரைஞ்சு குடுக்குறாங்க. இந்த ஆஃபர் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் பார்த்தா வந்து இவங்களோட டிராயிங்க்கு சம சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள டிராயிங் பண்ண ஆசைப்படினா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த டிராயிங்க ஃப்ரீ டெலிவரியும் பண்றாங்க. சம்திங் ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்ப பார்த்தா வந்து நம்ம செகண்ட் ட்ரிக்ல போயிடலாம். செகண்ட் ட்ரிக் வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சோ கேம்ல பார்த்தா ஒரு நியூ பக் வந்திருக்கு. சோ அந்த பக் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ இப்ப பார்த்தா ஒரு ஈவென்ட் வந்திருக்கு 4 டேஸ்க்கு. அந்த ஈவென்ட்க்கு நீங்க கிளிக் பண்ணி வச்சீங்களா, இந்த இடத்துல பார்த்தா வந்து ஒரு கட்டணா இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு பெட் இருக்கும். அந்த பெட்டை நீங்க கிளிக் பண்ணி வச்சீங்களா, சோ ஒரு பெட் மட்டும் இருக்காது, ரெண்டு பெட் இருக்கும். சோ இந்த பக்கை யாராச்சும் நீங்க ட்ரை பண்ணாம இருந்தா சோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான பக். சோ இது பார்த்தா வந்து இந்த ரெண்டு பெட்டை பார்த்தா நீங்க பார்க்கலாம் இந்த அப்டேட்ல. ஓகே கைஸ், இப்ப பார்த்தா வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தேர்ட் ட்ரிக் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, நான் தரைக்குள்ள போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனிமி மேல போயிட்டு இருக்கேன், அவனையும் பார்த்தா கில் பண்றேன். சோ இந்த ட்ரிக் பண்றதுக்கு என்ன பண்ணீங்கன்னா, கிராஃப்ட் லேண்ட பத்தி வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தா ஒரு சர்ச் பார் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து நான் சொல்ற கோடை கரெக்டா பார்த்தா வந்து காப்பி பண்ணி நீங்க பார்த்தா வந்து உங்களோட ஃப்ரீ ஃபயர் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க பார்த்தா வந்து போடுங்க. போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி கேமுக்குள்ளேயும் பார்த்தா வந்து போயிருங்க, ஓகேங்களா. சோ பார்த்தா வந்து கேம் குள்ள போயிட்டு இருக்க கொஞ்ச நேரம் பார்த்தா டைம் எடுக்கும். சோ அது மட்டும் நீங்க அதுக்கு அடுத்து உள்ள போயிடலாம். இந்த மோடு பார்த்தா வந்து ஃப்ரீ ஃபயர்ல பார்த்தா வந்து கொஞ்சம் சூப்பரா இருக்கும். சோ இந்த மோடு யாருக்காச்சும் தெரியாம இருந்துச்சுன்னா சோ மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து போய் கேம் விளையாடுங்க இந்த மோட்ல. விண்டிங் மிஷின்ல உசுர குடுக்கறதுக்கு பார்த்தா வந்து ஒரு ட்ரக் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்தா வந்து எடுத்துருங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா ஒரு லாங் ரேஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துங்க. அப்புறம் விண்டிங் மிஷின் பக்கத்துல போய் எனிமிட்ட அடி வாங்கி நாக் ஆயிருங்க. சோ கொஞ்ச நேரத்துக்கு மொபைல மினிமிஸ்ல வைங்க ஒரு 5 செகண்டுக்கு. அதுக்கு அடுத்து உள்ளக்கு வந்தீங்கன்னா நீங்க பார்த்தா வந்து அந்த தாரைக்குள்ள பார்த்தா வந்து பூந்துருவீங்க. மேல பார்த்தா வந்து எனிமினா பார்த்தா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க உங்க ஃப்ரெண்டு கூட. சோ உங்களோட ஃப்ரெண்டை பார்த்தா வந்து கீழே இருந்துகிட்டே பார்த்தா வந்து காப்பாத்தலாம் எனிமிட்ட அடி வாங்காம. எனிமையுமே பார்த்தா வந்து இந்த இடத்துல இருந்துகிட்டு சூப்பரா பார்த்தா வந்து கில் பண்ணலாம். எனிமிக்கு எங்க இருந்து அடிக்கிறேனே தெரியாது, அந்த அளவுக்கு பார்த்தா வந்து குழம்பி போயிருவான். இந்த இடத்த விட்டு நீங்க வெளியே போறீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தா ஜம்ப் பண்ணுங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா இந்த இடத்த விட்டு நீங்க வெளியே போயிடலாம், அப்புறம் கீழே வந்துருவீங்க. ஓகே கைஸ், ஃபோர்த் ட்ரிக் வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அதே கிராஃப்ட் லேண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இங்க பார்த்தா வந்து இந்த ஒரு புது கோடு இருக்கு. இந்த கோடையும் பார்த்தா வந்து மறக்காம பார்த்தா காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட ஃப்ரீ ஃபயர்ல பார்த்தா வந்து போட்டுருங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தா வந்து எப்பயும் போல பார்த்தா சர்ச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் பார்த்தா வந்து லோடிங் ஆயிட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா அந்த கேமுக்குள்ள போயிடும். இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா உங்க ரெண்டு பேரும் ஆப்போனன்ட்டுக்கு வெர்சஸ் சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்த உடனே பார்த்தா டக்குன்னு பார்த்தா ரன் கொடுத்துருங்க. ரன் கொடுத்து டக்குன்னு வெளியே போயிருங்க. அது ரெகுலர் ஜோன் பார்த்தா வந்து கொஞ்சம் லேட்டா வரும். சோ டக்கு நீங்க வெளியே வந்தோடனே பார்த்தா அந்த ரெகுலர் ஜோன் பார்த்தா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தா அதை மாட்டிக்கிறோம். இந்த டைம் உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருப்பானா, லூட் அடிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பான். சோ அதனால பார்த்தா லூட் ஆப்ஷனை கொடுத்து எந்த கன் வாங்கறதோட யோசிச்சுட்டு இருப்பான். அதனால தான் பார்த்தா அந்த மாதிரி மாட்டிக்கிப்பானுங்க. சோ இப்போ எனிமே அந்த மாதிரி தான் இருக்கா. இந்த பார்த்தா நான் க்ரோஸா கன் இருக்கு, அந்த கன்னை வச்சு நான் அடிக்கலாம்னு பார்த்தேன். ஒரு எனிமிக்கு செம டேமேஜ் பண்ணேன், ஆனா அந்த பயவுல பார்த்தா வந்து கில்லே ஆகல. சரி அங்கிட்டு போய் அடிக்கலாம்னு பார்த்தா வந்து ஒரே அடியில பார்த்தா வந்து அடிச்சு விட்டானுங்க, எல்லாம் சுத்தி அடிச்சு விட்டானுங்க. ரைட்டாவமா பார்த்தா வந்து டெத் ஆயிட்டேன். சோ இந்த ட்ரிக் எல்லாம் பிடிச்சா சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல எல்லாரையும் உங்களுக்கு சந்திக்கிறேன். சோ டாடா பை பை, see you, take care, until then, bye guys.